உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான், அவருடைய சித்தாந்தங்கள், இதுதான் நம்முடைய காலை வேளையாக மாறியிருக்கிறது என்பது மிகப்பெரிய விடியல், மிகப்பெரிய வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நாம் வள்ளல் பெருமானை ஞானியாக பார்க்கிறோம், சித்தராக பார்க்கிறோம். ஒரு கவிஞராக பார்த்தால் கூட அவர் செய்திருக்கின்ற புரட்சிகள், புதுமைகள்லாம் வியக்க வைக்குது. ஏன்னா வெறுமை 50 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு பெரியவர், அதிலும் அந்த கால சூழல், எழுதுவதற்கு இப்போது இருப்பதை போல் மின் விளக்குகள்லாம் இருந்திருக்குமா, வசதிகள் இருந்திருக்குமா, வாய்ப்புகள் இருந்திருக்குமா, எப்படி இந்த பாடல்களையெல்லாம் சேமித்து வைத்தார்கள், இப்படி நிறைய கேள்வி இருக்குல்ல. அந்த காலத்திலேயே அவர் இப்படி உச்சத்தை நோக்கி சிந்தித்திருக்கிறாரே, இதெல்லாம் வியக்க வைக்கின்ற பல சிந்தனைகள். அதில் வெண்பா எழுதியிருக்கிறார், தாழிசை கலிப்பா எழுதியிருக்கிறார், ஆசிரியப்பா எழுதியிருக்கிறார். அதே மாதிரி பாயினங்கள் அப்படின்னு வச்சா நிறைய பாயினங்கள், இவருடைய படைப்புகளில் இருக்கக்கூடிய வியப்பே அது ஒன்று தான். அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற உந்தி பற அப்படிங்கிற ஒரு பாயினம், திரு உந்திப்பா அப்படிங்கிறார் அதை. இது வந்து புதுமை, எந்த சித்தராலும் எழுதப்படாத ஒரு பாயினம், கவிஞர்கள் இன்னமும் கை கொள்ளாத ஒரு பாயினம் அப்படிங்கிறதான் இதில் மிக முக்கியம். இந்த உந்தி பற, உந்தி பற அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை அதில் அடுக்கி வந்துக்கிட்டே இருக்குது. மிக நீண்ட பகுதி அது. ஆனால் அதிலேருந்து ஒரு முக்கியமான 4-5 சொற்றொடர்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த உந்தி பற, உந்தி பறனா மனசை அப்படி உந்தி தள்ள வைத்து பறக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அவருடைய 6 திருமுறைகள் தொகுப்பு முழுக்கவே தமிழ் இலக்கிய கவிதை வடிவில் அவர் எத்தனை புரட்சிகளை செய்து பார்த்திருக்கிறார், எத்தனை புதுமைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்பதை அப்படியே ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பார்க்க முடியும். வார்த்தைகளுக்குள் நாம் பயணம் செய்தால் இவ்வளவு வார்த்தைகள், ஆங்கிலத்தில் ரெப்பெட்வா அப்படிம்பாங்க, இவ்வளவு வார்த்தைகளை கொட்டி குவித்திருக்கிறாரே அப்படின்னா அவர் மனசுக்குள்ளே இன்னும் எவ்வளோ வார்த்தைகள் இருந்திருக்க கூடும் அப்படிங்கிற வியப்பு தான் மேலோங்குகிறது. எனவே ஞானம், ஆன்மீகம், இறை தேடல், அதை தாண்டி புதுமையாக தமிழ் இலக்கிய வகைமைகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடலும் அதுதான். பாருங்க, திரு உந்திப்பா அப்படிங்கிற ஒரு புதுமையான வகைமை. தூக்கம் தொலைந்தது சூரியன் தோன்றினன், ஏக்கம் தவிர்ந்தேன் என்று உந்தி பற, இன்னமுது உண்டேன் என்று உந்தி பற, துன்பம் தவிர்ந்தது தூக்கம் தொலைந்தது, இன்பம் கிடைத்ததென்று உந்தி பற, எண்ணம் பலித்ததென்று உந்தி பற, ஞானம் உதித்தது நாதம் ஒலித்தது, தீனம் தவிர்ந்ததென்று உந்தி பற, சிற்சபை கண்டேன் என்று உந்தி பற, உள்ளிருள் நீங்கிற்று உள்ளொளி ஓங்கிற்று, தெள்ளமுது உண்டேன் என்று உந்தி பெற, தித்திக்க உண்டேன் என்று உந்தி பெற. திரு உந்தியார் 107வது பகுதி இது. அதாவது என்னவெல்லாம் அனுபவங்கள் தனக்கு நேர்ந்தது, அதனால் உந்தி பெற என்றால் மனசு அப்படி பறக்குது, லேசாகி பஞ்சு பறக்கிற மாதிரி உந்தி தள்ளி பறக்குது. மனசு சந்தோஷமாக இருந்தால் பறக்கும் தெரியுமா, மனசு பறக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே மேலே பறக்கிறேன் அப்படின்லாம் சொல்வோம்ல, அது எப்போது அந்த மாதிரி பறக்கின்ற மனசு வரும் என்றால் இந்த மாதிரியான அனுபவங்கள் வரும்போது மனசு பறக்கும். என்னென்ன அனுபவங்கள்னு பட்டியலே போடுறாரு பாருங்க. இது ஒரு மிக நீண்ட கவிதை தொடர், அதில் மிக முக்கியமான 4-5 தொடரை தான் நாம் இப்போ பார்க்குறோம். தூக்கம் தொலைந்தது சூரியன் தோன்றினன், ஏக்கம் தவிர்ந்தேன் என்று உந்தி பெற. தூக்கம் தொலைந்ததுன்னா அறியாமைங்கிற ஒரு தூக்கத்தில் இருந்தேன், சூரியன் தோன்றினன், அப்போது அந்த இருட்டுக்குள், இருட்டு காட்டுக்குள் பயணித்து 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 எனக்கான வெளிச்சத்தை நான் கண்டுகொண்டேன். அந்த வெளிச்சம் வந்த பின்பு சூரியனின் விடியல் என் மனசுக்குள் வந்தது, அதனால் நான் தெளிந்தேன் என்று உந்தி பெற. தூக்கம்ங்கிறது நாம் தூங்குகிற அந்த நெட்டை நெடுமரமாக நாம் தூங்குகிறோம்ல, அந்த தூக்கத்தை சொல்லலை. புரிதல் இல்லாமல், குழப்பத்தோடு, சிக்கலோடு, தெளிவில்லாமல் இப்படியாக தேடிக்கொண்டிருந்த அந்த தூக்கம், எனக்கு இன்னமும் அறியாமை போகவில்லையே என்கின்ற அந்த தூக்கம், அது சூரிய வெளிச்சம் வந்தவுடன் பறந்து போச்சு, அதனால் சந்தோஷமானேன், அதனால் உந்தி பற என்கிறார். இன்னமுது உண்டேன் என்று உந்தி பற, என்ன இன்னமுது, அதுதான் இறை அருள், தன் மனதுக்குள் பொங்குகின்ற இன்னமுது. அமுத சுரபியை மனசுக்குள் வைத்து கொண்டு வெளியில் திருவோடு ஏந்திட்டு நின்னேனே, அந்த புரிதல் வந்தாச்சு அவருக்கு, அதனால தான் தூக்கமும் தொலைஞ்சது சூரியனும் உதித்தது.
அவ்வளவுதான். இன்னமது உண்டேன் என்றால் மனசுக்குள் இருக்கிறது அமுத சுரபி. அதை கவனிக்காமல், அதை பார்க்காமல், அதை உணராமல் நாம் எல்லோரும் திருவோட்டை தூக்கி கொண்டு அலைகிறோம் என்ற புரிதல் வந்த பின்பு எனக்கு மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை என்று சொல்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்க. துன்பம் தவிர்ந்தது, தூக்கம் தொலைந்தது, இன்பம் கிடைத்ததென்று உந்தி பர, எண்ணம் பலித்ததென்று உந்தி பர. அதேதான், துன்பம் தவிர்ந்ததுன்னா எனக்கு கிடைக்கலையே, எனக்கு புரியலையே, எனக்கு தெளிவில்லையே, எனக்கு வெளிச்சம் இல்லையே, என்னுடைய விடியல் எங்கே அப்படிங்கிற தேடலில் இருந்த அந்த துன்பம்லாம் போயாச்சு, இப்போ நான் சந்தோஷமாயாச்சு அப்படிங்கிறதா அவர் சொல்கிறார். ஞானம் உதித்தது, நாதம் ஒலித்தது, தீனம் தவிர்ந்ததென்று உந்தி பர, சிற்சபை கண்டேன் என்று உந்தி பர. ஞானம் உதித்தது, நாதம் ஒலித்தது, சிற்சபை கண்டேன் என்று உந்தி பர. இந்த சிற்சபை தான் எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் அந்த சிற்சபையை மனசுக்குள்ளே பார்க்கறதே விட்டுட்டு நம்ம வெளியிலன்னு தேடும்போது தான் அன்பு இல்லாமல் போகிறது, இரக்கம் குறைந்து போகிறது. ஏனென்றால் வெளியே தேடும்போது பரபரப்பு அதிகமாக இருக்குது, பரிதவிப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாமல் நான் ஞானத்தை பெற்றுவிட்டேன், அதனால் நாதம் எனக்குள் ஒலித்தது. என்ன நாதம்? மணி அடிக்கிற நாதமா? இல்லை, மௌனத்தில் கூட ஒரு நாதம் உண்டு தெரியுமா? அந்த மௌனத்தை உணர்ந்து பார்த்தால் அந்த நாதம் நமக்கு ஒலிக்கும். ஆனால் மௌனத்தை உணராமல் நாம் வார்த்தைகளை வைத்தே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். அதனால் மௌனத்தில் இருக்க பழகினால் அந்த நாதம் கிடைக்கும் என்று நமக்கு வள்ளல் பெருமான் சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்கள். உள்ளிருள் நீங்கிற்று, உள்ளொளி ஓங்கிற்று, தெள்ளமுது உண்டேன் என்று உந்தி பெற, தித்திக்க உண்டேன் என்று உந்தி பெற. இந்த தெள்ளமுதை உண்ணும்போது இது வந்து சலிக்காது, அல்லது எனக்கு திகட்டி போச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த திகட்டலே இல்லாமல் திகட்டாமல் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அப்படியான தெள்ளமுது எனக்கு கிடைச்சிருக்கு. அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கான செய்தியாக சொல்லி செல்கிறார். அப்படி ஒரு தெள்ளமுது, திகட்ட திகட்ட உண்ணக்கூடிய ஒரு தெள்ளமுது, திகட்டாமல் உண்ணக்கூடிய ஒரு தெள்ளமுது எது என்றால் நம் மனசுக்குள் அமுத சுரபியாக பொங்கி கொட்டி கிடக்கிறது. அதை தேடி கண்டுபிடிப்போம். கண்டுபிடித்தால் அந்த திகட்டாத தெள்ளமுது நமக்கும் கிடைக்கும். தேடுவோம், இன்றைக்கு இப்போதே ஆரம்பிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.